எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுடைய எண்ணங்களை கிரியேட் செய்து அதை யோசிக்க வைக்கும். யோசிக்க வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேச வைக்கும். பேச வைக்கும் போது கிரியை உண்டாகும். அப்போ எது மிக முக்கியம்? எண்ணம், அப்புறம் வாய். சொல்லுங்க, எண்ணம் எண்ணம் ஏகப்பட்ட எண்ணம் வரும் பாருங்க. சாமியம் சரிங்களா, ஏதோ சொல்லிட்டு இருப்பேன். ஏன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன்? பக்கத்து இருக்க பார்த்துருப்பான் லூசாட்டு இருக்குன்னு சரிங்களா. ஆனால் அவன் பார்த்தாலும் நோ ப்ராப்ளம், நான் இப்படி சொல்லுவேன் சில சமயம். ஏன்னா சில எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே வரும், தவறான எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், கஷ்டமான எண்ணங்கள், வருத்தமான எண்ணங்கள், இப்படி நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வரும்போது நான் மனுஷன் கூடாது. அந்த எண்ணத்தை உடனே உடனே கட் பண்ணி அமைச்சிடணும். நான் மனுஷன் தெரியுங்களா, இது இப்படி நடந்துருமோ, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அவங்க இப்படி பேசுவாங்களோ, நீங்கள் செய்கிறீங்க அவள் அப்படி யோசிப்பாளோ, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இது இப்படி நடக்குமோ, இது நடக்குமோ. ஆ, படிக்கிறா இவ, நல்லதான் படிக்கிறா, ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டானே செய்வீங்க? எப்படி நல்ல எண்ணம் படிக்கும்போது, எக்ஸாம் போகும்போதே நல்லதான் படிக்கிறா ஆனால் ஃபெயில் ஆகிட்டானே செய்கிறது, புரிதா? சரிங்களா, கொஸ்டின் நல்லா படிச்சிருப்பீங்க, கொஸ்டின் நல்லா இருக்குது, கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின் தான், ஆனால் இந்த கொஸ்டின் வருமா வராதுன்னு தெரியலையே, வராட்டம் என்ன செய்யறது? நோ, இப்படிப்பட்ட எண்ணங்களாக வந்து தூக்கி, அதாவது எப்பொழுதும் சரி உங்களுடைய ஜீவிதத்தில் இப்படி நடந்தா இப்படின்னு நடந்துருமோ, அப்படின்னு நடந்துருமோ, இது ஆயிருமோ, அது ஆயிருமோன்னு சொல்லி முதல்ல எண்ணங்களை வரும். அந்த எண்ணங்களை முதல்ல மானிட்டர் பண்ணி அதை கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் உள்ளுக்குள்ளே நீங்கள் அனுமதிக்க பழகிக்கணும். நான் சொன்ன, நீங்கள் பூமியில் எது கட்டுகிறதோ அது கட்டப்படும் பர்வத்திலையும். அதுக்கு இன்னொரு பைபிளில் போட்டிருக்கு, காமன் பைபிளில், நீங்கள் எந்த எண்ணத்தை அனுமதிக்கிறீர்களோ அந்த எண்ணம் உங்களுக்கு கட்டப்படும். எந்த எண்ணத்தை நீங்கள் அனுமதிக்க மறுக்கிறீர்களோ அந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாது. அப்போ எதை நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். இப்படியே இருந்து இப்படியே உருப்பிடாமல் போயிடும் நாட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உருப்பிடாமல் போயிடுவீங்க. நினைச்சாலே போதும், இப்படிங்க நீங்கள் நினைக்கிறதே முதல்ல, நீங்கள் முதல்ல எங்கே தான் ஃபில்டர் பண்ணணும் உங்களுடைய? ஆமாம், ஒரு நாளைக்கு எத்தனை எண்ணம் வரும்? 10,000 வரும். இப்படி வருங்க சொல்லுங்கள், 10,000 எண்ணங்கள் வரும். அப்படின்னா என்ன செய்யணும் நீங்கள்? என்ன செய்யணும்? அந்த எண்ணங்கள் சும்மா உக்காந்தா 10,000, 20,000 கூட வரும். வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எண்ணங்கள் அடுத்து என்ன வேலை, அடுத்து என்ன வேலை தான் போயிட்டுருக்கோம். சும்மா உக்காந்துட்டுருந்தீங்கன்னு வைங்களேன், 30,000, 40,000 வந்துகிட்டே இருக்கும். யோசிச்சுட்டே இருப்பீங்க, சும்மா யோசிச்சு மட்டும் கால் நிட்டு வம்பளிப்பீங்க, ஃபோனை போட்டு ஃபோன் போட்டு. போன வருஷம் அவள் சொன்னான், இப்போ தான் யோசித்தேன், அதான் ஃபோன் போட்டேன் உனக்கு. அப்படின்னு இங்கேருந்து புகச்சல் அங்கே ஒரு கொளுத்தி போடுறது, அங்கே அவங்க அங்கே கொளுத்தி போடுறது. சரிங்களா, என்ன இருந்தாலும் அவன் அப்படி பேசக்கூடாது. 2017 போ என்ன சொன்னான், நான் கல்யாணம் முடிக்க முடியுமா சொன்னாவன், இந்த பிள்ளை பெக்க முதல்ல சொன்னான், இந்த இதாக முடியுமா சொன்ன, இதெல்லாம் தேவையில்லாதது. இதெல்லாம் தேவை 5 பைசா உங்களுக்கு புரோதம் இருக்காது. சரிங்களா, இயேசு போல மன்னிச்சு மறக்கிறார். இப்படிங்க, மன்னிச்சு மன்னிச்சு மறங்க. மன்னிச்சு நம்மெல்லாம் ஈஸியாக மன்னிச்சிருவோம், இந்த மறக்கிறதான் சரியில்லை. கெட்டதை மட்டும் மறக்கிறது, நல்லதெல்லாம் மறந்துடுவோம். நல்லதெல்லாம், ஆமாம், நீங்களா கொடுத்தீங்க அந்த 1,000 ரூபா? மறந்தே போயிட்டேங்க. ஆனால் நீங்கள் சொன்னது அறிவிட்டவனே, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். திட்டினதெல்லாம் மனசில் அப்படியே புத்தம் பூசமாக இருக்கும், ஆனால் கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது, செஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்காது, அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. கெட்டதை வச்சுக்கிட்டு நல்லது மறக்கிறது. நான் சொல்கிறேன், கெட்டதை தூக்கிட்டு நல்லது வச்சுக்கிட்டே இருங்க, நல்லது வச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அப்போ உங்களுடைய எண்ணங்கள் ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சொல்கிறாரு, நீ கட்டளையிட்டா நான் செய்ய காத்துட்ருக்கிறேன். அப்போது நான் செய்யும் போது என்ன ஆகுன்னா, நீ கட்டளையிடும் போது, நான் செய்யும் போது எல்லா விதமான காரியம் உனக்கு
டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வைத்து நீங்கள் பேச பேச, அந்த நான் போனவான சொல்லி முடிவு சொன்னேன், அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன உண்டாக்குது? படத்தை உண்டாக்குது. சொல்லுங்கள், வார்த்தை நான் கருப்பு குதிரை அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? காரு இப்பு குதிரைன்னு சொல்லி ஆறு எழுத்து வராது, ஸ்பெல்லிங் வராது, உங்களுக்கு என்ன வரும்? படம் தான் வரும். இப்போ கருப்பு குதிரைன்னா அதே போல் கத்துடைய வார்த்தை என்ன ஆகும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு படத்தை உண்டாக்கும். கத்தர் எதுவும் பாவம் மன்னிப்பு மட்டுமல்ல, ஏதோ பாவம் மன்னிச்சு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு சபையில் அங்கமாகிட்டு சரி ரைட்டு சர்ச்சைக்கு வந்தியா, ஏசு எட்டுக்கொண்டியா, பாவம் மன்னிச்சாச்சா, ஞானஸ்தானம் எடுத்தியா, திருவந்த எடுத்தியா, டாடா பாய் பாய் போயிட்டு வா, நீ மாடா ஓடா தேஞ்சு கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து சேர்ந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை பாலும் தேனும், சொல்லுங்க பாலும் தேனும், பாலும் தேனும், சட்டமாக சொல்லுங்க பாலும் தேனும், நலமும் விசாலமும், நலமும் இடத்துக்கு கொண்டு போகும்படி இறங்கிட்டேன். அதான் பரலோக தேவன் இறங்கி சிலுவையில் நமக்கு செஞ்சது காரியம். ஆமே நம்மால் என்னட்டான உடனே இந்த பாலும் தேனும் நலமும் விசாலமான இடமெல்லாம் கானான் தேசம், இந்த கானான் தேசம் எங்க இடமா இருக்குதே, ஒரே போடு பரலோகத்தில் இருக்குதுன்ட்டாங்க. பரலோகத்தில் எதுக்கு இப்போ பாலும் தேனும் வேணும்? பருவத்தில் பாலும் தேனும் வேணாம், பாலும் பணமும் வேணாம், பருவத்தில் தான் தேவையே இல்லை, தேவை இல்லவே இல்லை. பருவத்தில் எனக்கு பசியே வராது, பருவத்தில் எனக்கு இருட்டு ஆகாது, பருவத்தில் எனக்கு அவரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அங்கே எனக்கு எதுவுமே இருக்காது, அங்கே எனக்கு எதுவுமே தேவையில்லை, அங்கே எல்லாமே ஃபுல்ஃபில்லாகவே இருக்கு, அங்கே எல்லாமே இருக்குங்க. அப்போது நம்மளைய எங்கே வைக்கிறாரு தெரியுங்களா? காணான்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இருக்கிற வீடே காணான மூடி பரலோகம் மாதிரி ஆயிரும், நீங்கள் வேலை செய்கிற இடமே பரலோகம் மாதிரி ஆகும். பாலும் தேனும் நலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படி அவர் வந்து உங்களை, அதுக்கு தான் உங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணணும். மைண்டை ஒருத்தன் காணா போயிட்டானா, அஞ்சு வயசில் ஒரு பையன், அஞ்சு வயசில் ஒரு பையன் காணா போயிட்டான், காணா போய் நல்லா கவனிங்க, அவன் நினைச்சிட்டான் யார்கிட்ட போயிட்டான், பெங்களூரில் பிச்சு எடுக்கிற ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். அந்த அம்மா இருந்துச்சு, அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குது, என்ன கொடுத்துருக்குது? பிச்சு எடுக்குது, எடு ஐயா 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 ஐயான்னு. இவன் எப்போத்தாலும் ட்ரைனிங் எத்தனைங்க? ஐயா ஐயா ஐயான்னு. அஞ்சு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இவனுக்கு என்ன ட்ரைனிங்கு? என்ன மொழி வாயில் வருது? ஐயா 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 ஐயான்னு. ஒன்று பையனை காணவிடன்னு சொல்லி அவங்க அப்பா அஞ்சு வயசுலேயே போட்டார் படத்தை, தேடி தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் கம்ப்யூட்டரில் பார்த்து இவ்வளோ பெரிய ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெங்களூரில் அவன் இருக்கிறான். அவங்க அப்பா என்ன ஒர்க்கு? அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர், இந்த எக்கு கம்பெனி, எக்குன்னா அந்த எல்லா இரும்பும் உருக்கி அந்த இரும்பு உருக்குற தொழிற்சாலை வச்சுருக்காரு அவங்க அப்பா, இரும்ப உருக்குற தொழிற்சாலை வச்சுருக்காரு அவங்க அப்பா, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். இந்த பையனை இப்படியே கண்டுபிடிச்சி கொண்டு வந்து குளிப்பாட்டி, பிச்சைக்காரன்ட்டு வாங்கி எப்படிங்க குளிப்பாட்டி கொண்டு வந்து, நடந்த சம்பவங்க, குளிப்பாட்டி சரிங்களா அவங்க வீட்டில் கொடுத்தாச்சு, அவங்க வீட்டில் உக்காந்தாச்சு. உக்காந்தோடனே டேபிள், பெரிய டேபிள், பெரிய டேபிள், ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் அப்படி இப்படி சுற்றினா அப்படி அங்கே இட்லி வந்துடும், எல்லாமே இட்லி இட்லி எல்லாம் வெரைட்டி ஃபுட், ஏகப்பட்ட ஃபுட் இருக்குது, எல்லாம் போட்டு உக்காந்தோடனே எல்லாம் சாப்பிட்றாங்க. இவன் ஐயா 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 சட்னி வைங்க ஐயா, இட்லி வைங்க ஐயா, என்னையா ஆச்சு இவனுக்கு? ட்ரைனிங்கு மறக்கலை, ட்ரைனிங்கு. இவன் என்ன ட்ரைனிங் இப்போ சொல்கிறான்? ஐயா ஐயா ஐயா. இப்போ இவனுக்கு என்ன மாறணும் சொல்லுங்க? என்ன மாறணும்? புத்தி மாறணும். இது மாற்றினாதான் இவனுக்கு உள்ளது, இது என்னோடது, என் வீடு, எங்கள் அப்பா எனக்கு இவ்வளோ வச்சுருக்காருன்னு சொல்லி சாப்பிட முடியும். இல்லாட்டினா இவன் செஞ்சிருப்பான், பிச்சைக்காரன் எப்படி இருப்பான், ட்ரைனிங் கொடுத்தவன் எப்படி இருப்பான், இவன் வீட்லேயும்
படுக்க சொன்னால் கீழே படுத்துக்கிறான் தாரையில் கூனி குறிய. இந்த அப்போ இவ்வளோ பெரிய ரூம் இருக்குப்பா உனக்கு ஏசுரும். ஏன்னா அப்படியே படுத்து படுத்து பஸ் ஸ்டாண்டில் ஓரத்தில் படுத்து படுத்து பழக்கம். ஆ நம்மளால் எது வேணாம் இயேசுக்காக கீழே படுத்துக்கிற தரையில் படுத்துக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடி எனக்கு ஒரு அடி கூட இல்லை வீடு. ஐயோ பாவம், கத்த சொல்றார் 100 அடி தரங்கிறார், 100 வீடு தரங்கிறார். அந்த வசனத்தை மறந்துட்டான். ம், கிறிஸ்தவம் அப்படி தான் இருக்குது, கிறிஸ்தவம் இப்படி தான். ஜெயமனை சொன்னால் நான் ஒரு சபைக்கு போய் ஜெயமனுவோம் அப்படின்னு அவங்க எல்லாம் முக்காடு போட்டு ஐயோ நாங்கள் நான் சொன்னேன் கைத்தறி. இப்போ நான் என்ன சொன்னேன், ஏன் அழறீங்கன்னு கேட்டேன். நான் என்ன திட்டினா எல்லாத்தையும் இப்போ என்ன சொல்லி போட்டேன், ஜெபம் ஒன்றும் சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஜெபம்னு சொல்லி. முக்காடை போட்டுரு, முக்காடை போட்டுன்னா ஓ ஆரம்பிச்சிரு ஏசப்பா அப்படின்னு. இப்போ ட்ரைனிங் கொடுத்து 18 வருஷமா இப்போ நான் அந்த சபைக்கு போயிருக்கேன். நீ யாருப்பா? நீ ஒரு ராஜா. நீ யாரு ராஜா? சிங்காசில் உட்காந்துருக்கிற எபேசியர் 2 எடுத்து பேசுகிறேன். அவரோடு கூட எழுப்பி உங்களை அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிற, அப்படிதான் போட்டிருக்கு பைபிள்ல. உட்கார வச்சிருக்காருன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணா அவன் எப்படி ஜெபிக்கிறான்? ஐயா 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 ஐயா. ஒரு பக்கம் போய் கார் நிப்பாட்டணும் பாருங்க சபையில். ஃபாஸ்டிங் ஜெபத்துக்கு ஐயா நீங்கள் தான் 41 நாள் ஜெபம் முடிக்கிறேன் வந்து ஜெபம் பண்ணும். சரி போய் நின்னோடனே கார் நிப்பாட்டின ஒருத்தர் ஐயா அப்படின்னாரு. நான் பொண்ணை பேச எடுத்துட்டேன். என்னடா அப்படின்னு காலங்காத்தால் சபைக்கு முன்னாடி யாரும் வந்தது தெரியும் ஐயா அப்படின்னாரு. என்னடான்னு சொல்லி பார்த்தா காரில் யார் பக்கத்தில் யாருமே இல்லை. கார் நிப்பாட்டிட்டு சுற்றி முற்றி பார்க்குறேன். சவுண்ட் எங்கேருந்து பார்த்தா சர்ச்சுக்கு உளுந்து வருது. சர்ச்சில் வந்து ஜபிக்கிறார் ஐயா ஏசையா அப்படின்னு. எனக்கு அப்படியே அந்த பிச்சைக்காரன் டோனே இருக்குது நம்மளுக்கு. எனக்கு அவன் கேட்ட டோனை அப்படியே அடிக்குது எனக்கு ஓ அப்படின்னு. அப்புறம் சபைக்குள்ளே தான் அந்த சவுண்ட் வருதா அப்படின்னு போய் பா கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படின்ட்டு நான் மைக்கை பிடிச்சி சொன்னேன். இப்படி ஜெபிக்காதீங்க, நம்மை கத்தர் கெஞ்சிக்கிற ஆளாக வைக்கலை. நமக்கு சொல்லி கொடுத்தாங்க பாதப்படியில் உட்காந்து கெஞ்சி கேளு. மரியாள் பாதத்தில் உட்காந்து கெஞ்சி ஜெபிச்சா. ஏன்னா சிலுவைக்கு ஏசு போகல, அதனால கெஞ்சி ஜெபிச்சா. இப்போ ஏசு சிலுவைக்கு போயிட்டார், ஏசு சிலுவைக்கு போயிட்டார். பாதத்தில் உட்காந்தா அவள் உட்காந்து ஏசு சொன்னதெல்லாம் கேட்டார். பைபிளில் போட்டிருக்கு மத்தியமார்கள் லூக்காவில் பார்த்து இருக்கும் இதெல்லாம். ஆனால் ஏன் அவளுக்கு ரத்தம் சிந்தப்படவில்லை? ரத்தம் எனக்கு உங்களுக்கும் வெளியேறப்படுறத சிந்தி நம்மை அவரோடு கூட உட்கார வச்சிருக்காரு பரலோகத்தில். அல்லேலூயா, ஆமே. இப்போ நீங்கள் நான் எப்படி ராஜா மாதிரி எப்படி இருக்கணுங்க? நட்டா ஓட்டா பாவனம். ம், ஏசு வச்சுட்டாங்க. நான் ஒருத்தர் போனோடனே ராஜாஞ்சல் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணோன்னே சொல்கிறாரு ராஜான்னு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க சரிதான், ஆனால் கையில் எந்த காசுமே இல்லையே, எந்த காசுமே இல்லையே. எப்படி நீங்கள் ராஜான்னு சொல்கிறீங்க பாஸ்டர்? ராஜான்னு அதுக்கு உண்டான காரியம் நமக்கு உண்டாகணுமே. நீங்கள் எப்படி நீங்கள் ராஜா ராஜான்னு எப்படி நீங்கள் எப்படி பிரசங்கம் பண்ணுறீங்க? ம் ஆ அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் யோவான் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம். அப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ்க்கெலாம் நான் இதுதான் சொல்லணும். எனக்கு கேட்டது பாஸ்டர்ஸு. யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இங்க பிலாத்து யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. எப்படிங்க பிலாத்து இயேசுவை நோக்கி? அப்ப பிலாத்து கிட்ட இயேசு எப்படி போனாரு? பிலாத்துக்கிட்ட ஏசி எப்படி போனார்னு தெரியுங்களா? 22 இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறேன் என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். இயேசுவை அடிச்சு ஒடிச்சு ஒன்றும் இல்லாதவராய் ஒரு சின்ன துணியை, ஒரு ரைட்டாக ஒரு துணியை கட்டிட்டு அங்கேயெல்லாம் அடித்து ஒடுக்கினவராய் போய் குற்றுவராய் அப்படியே சதையெல்லாம் தொங்கப்பட்டவராய் அங்கே போய் அப்படியே நிற்கிறாரு. பிலாத்து கேட்குறா அப்படி. இப்போ வாசிங்க 37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். நான் ராஜாதான். எப்படிங்க இயேசு பிரதியுத்தரமாக நீ சொல்றபடி?
என் சூழ்நிலை வேணால் உனக்கு அடி வாங்கின மாதிரி இருக்கலாம், என் சூழ்நிலை வேணால் ஒன்றும் இல்லாமல் ஜட்டியோடு நீ நிற்க வச்சுருக்கலாம், என் சூழ்நிலை வேணால் எனக்கு ஒன்றுமே இல்லாதவனாய் ஒருமே காசு கஷ்டப்படுறவனாய் வருத்தப்படுறவனாய் கடங்காரனாய் அப்படியே சூழ்நிலை பார்த்தா ஒன்றுமே இவன்லாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கலாம், நான் ராஜா தான். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா உங்களுக்கு? உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கலாம்? கஷ்டமாக இருக்கலாம், கடினமாக இருக்கலாம். உங்கள் வீடு எப்படி இருக்கலாம்? ஒரு சிறிய வீடாக இருக்கலாம். உங்களை வருமானம் எப்படி இருக்கலாம்? ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு சம்பளம் பத்தாமல் இருக்கலாம். உங்கள் ஜீவிதத்தில் நீங்கள் வியாதியாக இருக்கலாம். உங்கள் சூழ்நிலை எப்படி வேணால் இயேசு போல் எல்லாம் மாறி இருக்கலாம். அவன் பார்க்குற விதத்தில் உங்கள் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் இவர் சொல்கிறாரு, நீ ராஜாவானா நான் ராஜாதாங்கிற இடத்துல நீங்கள் வந்து நிற்கணும். ஹல்லேலூயா. உங்கள் மணி பேச பார்த்தோ, உங்கள் ஏடிஎம் கார்டு பார்த்தோ, பேங்க் மேலே பார்த்தோ ராஜா அங்கீகரிக்கக்கூடாது. வேத வார்த்தை பார்த்து நீங்கள் ராஜா அங்கீகரிக்கணும். இருக்கீங்களா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன இருக்குதோ என்ன இல்லையோ அதை வச்சு உங்களுடைய நீங்கள் உங்களுடைய ஜீவிதத்தை முடி பண்ணக்கூடாது. தேவன் என்னை குறித்து என்ன சொன்னாருங்கிற இடத்துல நீங்கள் நினச்சிக்கணும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் முடிவு பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு படத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு படத்தை கொடுத்துருக்க. என்ன படத்தை கொடுத்துருக்கிறாரு? ஏபேசியர் 2:7 அவர் உங்களை நினைச்சு அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உக்கார வைத்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டார். கிறிஸ்து இயேசுவோடு கூட உன்னதங்களில் அவரோடு கூட அவரோடு கூட இப்போ எங்கே உட்காந்துருக்கிறீங்க? உன்னதங்களில் கிறிஸ்துவோடு கூட உட்காந்துருக்கீங்க உன்னதங்களில். ஆனால் இப்போ உங்கள் வீடு இப்போ நீங்கள் இருக்க இடம்லாம் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் உட்காந்துருக்க இடம் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காந்துருக்கிறீங்க. அவரோடு கூட உன்னதங்களில் உட்காந்துருக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு எழுப்பிங்களோட ஒன்றுங்க உட்காந்துருக்கு. இப்போ இதை என்ன செய்யணும்? ஒரு பிக்சராக பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ஒரு படமாக பார்க்கணும். சார், அவங்களுக்கு ஏன் படமாக அதை பார்க்க முடியல? தேவனுடைய வார்த்தை ஒரு படத்தை உண்டாக்குது. அந்த படத்திலிருந்து அவங்களால செய்ய முடியும். அவங்களால பார்க்க முடியல. ஏன்? சூழ்நிலையை பார்க்கறதுனால. எப்படிங்க? இயேசு போனார் யோவான் சுவிசேஷம் 4:6. இயேசு போனோடனே இயேசு போகிற மென்டாலிட்டியே வேறு. இயேசு போகிற மென்டாலிட்டியே வேறு. இயேசு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 4:6 யாரை போய் பார்க்க போகிறாரு? சமாரியா பெண்ணை. சமாரியா பெண்ணை பார்க்க போகிறார். சமாரியா ஸ்திரியை பார்க்க போகிறார். பார்க்க போகிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது. இவருக்கு பசி உண்டாயிற்று. இவருக்கு பசி உண்டாயிற்று. அதனால் இவர் பசியாக வந்தோடனே என்னாச்சு? 7 அவர் சீஷர்கள் போஜன பதார்த்தம் யோவான் 4:7 அவர் சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தாங்க. எத்தனை பேர் போயிருந்தானுங்க? எத்தனை பேர் போயிருந்தாங்க? சத்தமாக சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு எத்தனை பேர் போகணும்? இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் சாப்பாடு வேணும், எத்தனை பேர் போய் சாப்பாடு போயிட்டு இருந்தாங்க? ஒரு ஆள் போகணும். இவர் ஒருத்தர் போதும். எப்படிங்க? ஒருத்தர் ஒரு சாப்பாடு வேணும்னா அவருக்கு பசிக்குதுன்னா ஒருத்தரை போய் சாப்பாடு வைப்பேன். எனக்கு பசிக்குதுன்னா ஏன்னா செய்வேன்? தம்பி யாரோ போய் ஒரு 2 பரோட்டா வேண்டாங்க, அப்பா ஒரு இட்லி வேண்டாமோ, யாரோ ஒருத்தர் அமுச்சு விடுவேன். நம்ம 2 போய் சபைக்க வாங்கிட்டு வராங்க காரில் போய் எடுத்துகிட்டு போய். 2-3 காரில் போய் சக்கர புதெல்லாம் சேர்ந்து போயிடுறாங்க. அங்கேருந்து சபைக்கு மீட்டிங் போடும்போது அங்கேருந்து சபைக்கே எடுத்துடுறாங்க. சரிங்களா? அவர் ஒத்த ஆளுக்கு எத்தனை பேர் தம்பிச்சு விடுறாரு சொல்லுங்க? ஏன்? இவன் ஒருத்தர் இருந்தா, இவனுக்கு எவனா ஒருத்தர் இருந்தானா அந்த அம்மா பார்க்குற விதமே வேற. ஒருத்தர் இருந்தானா யாரை பார்க்குற விதமே வேற? சமாரிய ஸ்திரியை பார்க்குற விதமே வேற. அதனால இவன் ஒருத்தர் கூட எல்லாத்தையும் கலப்பிடு சைக்கிள் கொடுத்து எல்லாத்தையும் அமுச்சு விட்டார். எல்லாம் சாப்பாடு வாங்க போயிட்டான். இவர் போய் நிற்கிற இதே வேறு. இவர் போய் நிற்கிறாரு, இவர் ஒரு பிக்சர் வச்சுட்டாரு. இந்த அம்மா மூலமாக ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு பிக்சரை வச்சுட்டாரு. இவர் போய் பேச்சு தகராறு. பேச்சு கொடுக்க கொடுக்க அங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இங்கே பேச பேச என்ன ஆகுது?
அங்க அந்த அம்மா ஒரு பதில் சொல்றாங்க. இப்படி ஒன்று சொல்றாரு, பத்து பன்னாவசம் வாசிங்க, இந்த கிணற்ற எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டோ. இவங்க இவர் சொல்றதெல்லாம் அந்த அம்மா நம்ப மாட்டேன், நீ என்ன பெரிய ஆளா எடக்கு பேசிட்டே இருக்க. அந்த அம்மா அம்மா ஜீவத்தண்ணே அதன ஜீவத்தண்ணே மொண்டுக்குள்ள உனக்கு பாத்திரம் போல ஒன்றும் இல்லை இடக்கு பேசுது. அதுக்கப்புறம் திரும்பியும் நீ இந்த இந்த கிணறு விட பெரிய கிணறுனு சொல்லி பேசும்போது, அதன பெரிய கிணறு நாங்கள் யாக்கோ. அந்த அம்மாவுக்கு லா தெரியுது, பைபிள் தெரியுது, அந்த அம்மாக்கே பைபிள் தெரியுது, நியாயப்பிரமாணம் தெரியுது, விதம் தெரியுது. அந்த அம்மா சொல்லுது, எங்கள் பிதாக்கள் எங் நம்முடைய பிதாவாக யாக்கோ வைப்பாக்கு நீர் பெரியவரோ அப்படின்னு பேசுது, எல்லாமே பேசுது. பேசினோடனே உடனே இயேசு சொல்ல, இயேசுவின் பிரயோத்தனமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒவ்வொரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலம் உருகிற ஊற்றாய் நீரூற்றாய் இருக்கிறது. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ளாமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இதுதான் இந்த அம்மாவுடைய வாஞ்சை. டெய்லி இங்கே வந்துட்டு இருந்தால் ஒரே எல்லாம் கிண்ணல் கேலியாக இருக்கானுங்க, நல்லா மத்தியானம் வந்துட்டுருக்கிறேன், இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் போட்டு என் தொழிலை சூப்பராக பார்த்துட்ருப்பேன். அந்த டைமில் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு பாட்டி நான் கேன்வாஸ் பண்ணிடுவேன், சரிங்களா? அதனால் இந்த டைம் எனக்கு சேவ் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் எனக்கு இந்த தண்ணி மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் போட்டு என் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் தண்ணி தானே பேசணும். இவர் அடுத்த கேள்வி சொல்கிறார் பாருங்க, ஏசவை நோக்கி நீ போய் புருஷன் எங்கே அழைத்து கொண்டு வா என்றார். இது பதிலா தண்ணி? இப்போ நீங்கள் என்கிட்ட தண்ணி கேட்குறீங்க, நான் வந்து என்ன செய்கிறேன், சரி நீங்கள் போய் பேங்க் போயிட்டு வாங்கன்னு கேட்டேன், உங்களுக்கு எப்படிங்க பேங்க் போயிட்டு வரதா? நான் தண்ணி கேட்டால் பஸ்ட் பேங்க் போயிட்டு சொல்கிறாரு. இது சம்மந்தம் இல்லாத இவர் இவருக்கு அந்த அம்மா கேள்வி கேட்டதுக்கும் இவர் சொன்ன பதிலுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாமல் உள்ளுக்குள்ள என்ட்ராகிறாரு? ஏன்னா பாயிண்ட்டு வேறு, பாயிண்ட்டு பிக்சர் வேறு. பிக்சரு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தமில்லாத ஒரு காரியம் நடக்குதா, பிக்சர் வேறு. புரியுதா உங்களுக்கு? சம்மந்தம் இல்லாமல் எவனோ ஒருத்தன் வந்து கிராஸ் பண்ணுறானோ பிக்சர் வேறு. ஹலலூயா. என்னன்னு பாஸ்டர்? ஆமாம், சம்மந்தம் இல்லாத பிரச்சனை, சம்மந்தம் இல்லாத காரியம், ஏதோ ஒன்று வருதா நீங்கள் சொன்ன அமைதியாக வேற எங்கேயோ போயிட்டுருக்க ரூட்டு, வேற எங்கேயோ அமைதியாக இருங்க, அது வேற எங்கேயோ போகும். இங்கே போகுது ரூட்டு, நேராக பிடிக்கிறார், ரூட்டை பிடிக்கிறாரு, பிடிச்சி அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா கிட்ட தான் சொல்கிறாரு, நான் தான் மேசியானவர், எங்கேயும் சொன்னதில்லை. பைபிளில் பார்த்தீங்கன்னா மேசியான் சொன்னது இடங்க இட்டிங்க நல்ல பஸ்துவான்ட்டு போய் சொல்லலை, நல்ல ஊழிக்காண்ட போய் சொல்லலை, நல்ல பர்ஃபெக்டாக கண்ட போய் சொல்லலை. இந்த அம்மாவுடைய கேரக்டர் எல்லாமே மோசம். அந்த அம்மாவுக்கு உண்மையாலுமே தாகம் என்ன செய்யலை, தீரலை. அந்த அம்மாவுடைய தாகம் இவர் சொன்ன தாகம் வேறு, அந்த அம்மா இருக்கிற அந்த அம்மாட்டுக்கு தாகம் வேறு. அந்த அம்மாட்டு இருக்க தாகங்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் எதுவுமே எந்துமே யார் என்ன எந்த விதத்துலேயும் எப்படியும் நான் திருப்தி ஆகலை, எனக்கு பணம் திருப்தி இல்லை, என்னுடைய வருமானம் திருப்தி இல்லை, மற்ற எதுலையுமே திருப்தி இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கிறேன் நான். அதனால் அந்த திருப்திக்கு தான் இவர் போய் பேசுகிறாரு. அந்த அம்மா இந்த தண்ணியை விட சொல்லுது, பிக்சர் வேற வச்சுட்டு கத்தர் வேற விதத்தில் உங்களை மூவ் பண்ணுவார். ஹல்லேலூயா. கத்தர் மூவ் பண்ணுறது விதம் எல்லாமே லாபகரமாக இருக்கும், எதுவுமே நட்டம் உண்டாகாது. ஹல்லேலூயா. பிக்சர் ஒன்று வச்சுக்கிட்டு தான் ஆபிரகாமை கூட்டு வந்து, நீ உன் ஏக சுதனும் ஏக குமாரன் பாராமல் அந்த மகன் எனக்கு கொடுப்பாயாகனு ஒரு பிக்சர் வச்சு, ஏன்னா இவன் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறும்படிக்கு ஒரு பிக்சர் வச்சுட்டாரு. அந்த தகப்பனாய் மாறும்படிக்கு இப்படி பிக்சர் வச்சு கேட்குறாரு. இவனும் செய்கிறான் பாருங்க. இவன் ஐசாக்கு போகிறதுக்கு முன்னாடியே வேற திசையிலேருந்து என்ன போயிடுச்சு, மேலே ஆட்டுக்குட்டி மேலே போயிடுச்சு, சிக்கி வச்சுட்டு உக்காண்டிருக்கிறாரு. இவர் அது வந்துச்சு இது ஏறாரு ஆட்டோமேட்டிக்காக. அங்கே தேவ சத்தம் அறிந்த மகன் ஆபிரகாம். தேவ சத்தம் நான் சொல்கிறேன், இங்கே பிக்சர் வேறு. அப்பவும் இவர் அவரோட பேசிட்டு இருந்தா அப்படி, என்ன நான் கேட்ட கேள்வி இன்னொரு கேள்வியாக இருக்குன்னு சொல்லி எழுந்து போகலை, சரிங்களா? அதுக்கும் பதில் சாந்தமாக சொல்கிறா அப்படி. எந்தெந்த இடத்துல சாந்தத்தை கையாளுறீங்களோ அங்கெல்லாம் தேவ சித்தம் உங்களுக்கு கத்தர் விளங்க செய்வார். ஹல்லேலூயா. ஆமே. சாந்தத்தை கையாளாதபடி, சாந்தமாக இல்லாதபடி நீங்கள் உங்கள் சூழலை பார்த்து நீங்கள் வேகப்பட்டீங்கன்னு வைங்களேன்,
அது வேற ரூட்டாக போயிடும். ஆமே வார்த்தை வருது, ஆபரகாமே ஆபரகாமேன்னு கொஞ்சம் கத்தி ஓங்கினாலே கொஞ்சம் நினச்சாம பொல்லாத பிசாச கத்தி குத்தும் போது பாரு பிசாச சத்தம் கேட்குன்னு சொல்லி ஒரே குத்து குத்தின்னு வைங்களேன் ஈசாக்கு போயிருப்பான். அதில் பயந்தவன் தான், அப்பா கூட இல்லை, அவன் போயிட்டான் வெளியே மலை விட்டு கீழே இறங்கினா அம்மாட்ட சொன்னான், இந்த ஆள் கொலகார பாவி, என்னை மேலே கூட்டு போய் கைகளை கட்டி என்னைய பாண்டு வயசு. அப்போ அவனுக்கு அவனுக்கு எத்தனை வயசுங்க? இப்போ சின்ன வயசு கிடையாது, பன்னெண்டு வயசு. இப்போ நம்ம சபை யார் பன்னெண்டு வயசு இருக்காங்களா பிள்ளைங்க? யார் பன்னெண்டு வயசு? பன்னெண்டு வயசு பிள்ளைங்க. ம், இப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம், இவளுக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசு? நம்மளுக்கு வயசு அவங்க வயசுன்னு தெரியாது, மற்ற வயசுன்னு தெரியாது. அப்படியா? எப்படிம்பாங்க யாருக்கு இருக்கோ? அப்படி பன்னெண்டு வயசு எப்படிங்க? பன்னெண்டு வயசு விவரமுள்ள ஆள் தான். ம், இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது மூணாவது படிக்கிறான், அவனே செல்லெல்லாம் முழுக்க எல்லாம் எடுத்துட்றான், செல்லை கொடுத்தா முடிஞ்சு போச்சு, அவன் எல்லாமே பண்ணிடுறான். ஆமாம், எப்படி பண்ணு எது பண்ணு நமக்கு தெரியும், அவனுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக தெரியுது. ம், அவன் செல்லுகைமாவே தெரியலாம் பார்த்துக்குங்க. செல்லு இல்லாட்டினா அவனுக்கு பல்லு இல்லாத மாதிரி, அவனுக்கு செல்லு இல்லை சொல்லு இல்லை பல்லு இல்லாத மாதிரி, அவனுக்கு எப்போ பார்த்தாலும் செல்லவாக இருப்பான். அந்த மாதிரி பசங்க இப்போ இருக்காங்க. அதனால் அப்போ தேவனால் கொடுக்கப்பட்ட ஈசாக்கு அவன் விவரமாக இருக்கான், நேராக கீழே இறங்கி வந்து அவங்க அப்பா அவங்க அம்மாவை சொல்லிட்டான், இந்த ஆள் நம்பாதம்மா இந்த ஆள். அதுக்கப்புறம் அந்த அம்மா இவரை விட்டு 25 வருஷம் தனியாக இருந்தாங்க சாரால். ம், சரிங்களா? பையனையும் இந்த அம்மாவும் ரெண்டு பேரும் கூப்பிட்டு போயிட்டு இவர் கூட இல்லாதபடி தனியாக 25 வருஷமாக இருந்தாங்க. 25 வருஷங்க அப்புறம் அந்த அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த அதிகாரம் போட்டிருக்கு, ஆபிரகாம் வந்து, ஆபிரகாம் வந்து சாராலை பார்த்து அப்புறம் மரிச்சனை எடுத்து அடக்கம் பண்ணுறாருன்னு சொல்லி. அது வரைக்கும் அந்த அம்மா மூஞ்சில் முழிக்கல. ஏன்னா அந்த அம்மாவுக்கு விளங்க, அந்த அம்மாவுக்கு விளங்கலை பாவம். சொல்கிறேன் அப்போ என்ன எந்த விதத்தில் சொல்ல வரேன், கத்தூர் சத்தத்தை நம்ம அழகாக கேட்டு அழகாக பண்ணிட்டோம்னா சாந்தமாக இருந்தோம்னா நம்முடைய பிக்சர் அவர் என்ன செய்வார், அழகாக பாயிண்ட் பண்ணி வரைஞ்சிருவார். சிலவங்களுக்கு படத்தை என்ன அப்படின்னா, இதில் பிக்சரில் படம் உங்கள் மனதில் வரையப்படும், உள்ளத்தில் ஆழமாக சில படங்கள் வச்சுருங்க பஞ்சிருச்சு. ம், ஆழமாக பஞ்சிருச்சு. பசுத்தாவியானவர் உங்களுடைய ஆழமாக ஒரு பெயிண்ட் பண்ணி வரைஞ்சிட்டார் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் உங்கள் ஜீவிதத்தில் உங்களுடைய ஜீவிதத்தில் உங்களுடைய மனதில் உள்ளத்தில் அது பதிய விடாதபடி, அதை பதிய விடாதபடிக்கு என்ன ஆச்சுன்னா வேற படம் இருக்குது. எப்படிங்க வேற படம்? என்ன படம்? வேற படம், உங்களை குறித்து ஒரு படத்தை நீங்களே வைத்திருக்கீங்க. நீங்களே எப்படி அது உங்களுக்கு தெரியும்? அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அது உள்ள உண்டாகிச்சு. எப்படி அது உண்டாகிச்சு? தாத்தா பாட்டி சொன்ன படம் சொல்லுங்க. தாத்தா பாட்டி, எங்கள் தாத்தா அன்னைக்கே சொல்லிட்டாருங்க, உனக்கு இவ்வளோதான்டா, இதுக்கு மேலே நேசி முடிய உருப்பட முடியாது சொல்லிட்டாரு. அன்றைக்கே எங்கள் தாத்தா சொல்லிட்டார், எங்கள் தாத்தா சொல்லிட்டார், எங்கள் பாட்டி சொல்லிட்டாங்க. போனவங்க வந்தவங்க சொன்னதெல்லாம் ஒரு படம் ஆயிடுச்சு, போனவங்க சொன்னதெல்லாம் ஒரு படம் ஆயிடுச்சு. வாத்தியார் சொன்னது, டே மக்குப்பேல, அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு மக்குப்பேல மக்குப்பேல கூப்பிட்டு கூப்பிட்டு என் படம் உள்ளுக்குள்ளே என்னாச்சுன்னு, நான் மக்கு பையன், எனக்கு படிப்பு வராது, படிப்பு ஏறாது, நான் டென்த்து முடிக்கிறதே பெரிய காரியம். யார் சொன்னா? வாத்தியார். வாத்தியார் சொன்ன ஒரு படம் ஆயிடுச்சு, தாத்தா பாட்டி சொன்னது ஒரு படம், வாத்தியார் சொன்ன ஒரு படம். அதுக்கப்புறம் அவங்க இவங்க பக்கத்து இருக்காங்களாம் சொன்னது ஒரு படம். அதுக்கப்புறம் நம்ம ஆளுக்கு இருக்காங்களே டிக்கெட் வாங்கிட்டு போகிறது எங்கே தேட்டருக்கு, எம்ஜிஆர் சொன்னது ஒரு படம், எம்ஜிஆர் சொல்லிட்டார், எம்ஜிஆர் பாட்டில் ஒரு படம் வரும், எம்ஜிஆர் படத்தில் ஒரு படம் வரும். அதனால் எம்ஜிஆர் அன்னைக்கே சொல்லிட்டாருங்க, அந்த எம்ஜிஆர் பாட்டில் அது ஒரு படத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது. கண்ணதாசன் அவர் எழுதின ஒரு இதில் ஒரு படம், கண்ணதாசன் சொன்னது ஒரு படம் இருக்குது, எம்ஜிஆர் சொன்னது ஒரு படம் இருக்குது, ரஜினி சொன்னது ஒரு படம் இருக்குது. இது எல்லாமே ஒரு படத்தை வச்சுக்கிட்டு இந்த படத்தை உள்ளுக்குள்ளே துணிக்க பார்த்தீங்கன்னா துணியாது. புரிதுங்களா? கண்ணதாசன் சொன்னது, எம்ஜிஆர் சொன்னது, ரஜினி சொன்னது, கமல்ஹாசன் சொன்னது, தாத்தா சொன்னது, பாட்டி சொன்னது, சிவாஜி கணேசன் சொன்னது,
இவங்க சொன்னதெல்லாத்தையும் ஒரு படத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஆமாம், இதெல்லாம் என்னாச்சு உங்களைய ஒரு படத்தை வச்சு உங்களை ஒரு கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. இதை இது உங்கள் கையில் இருக்கிறது மகஸ்தான புஸ்தகம், இது உங்கள் கையில் இருக்குது மகத்தான புஸ்தகம். ஏன் அந்த படம் வந்துச்சு, இது இல்லாதனால அது வந்துச்சு. புரிதா சொல்கிறது உங்களுக்கு, இது உங்கள் கையில் இல்லாதனால தான். அப்போ எம்ஜிஆர் கையில் இருந்தார், கண்ணாஸ் இருந்தார், சிவாஜி கணேஸ் இருந்தார், ரஜினி இருந்தார், வந்தவன் போனவர் தான், டீ கடைக்காரன் தான், டீ கடைக்கார ஃப்ரெண்டு, இவங்க மாமா மச்சான் பங்காளி அண்ணன் தம்பி அப்பா அம்மா இவங்க சொன்னதெல்லாம் இருந்துச்சு. அப்படிக்கு ரசிக்கப்படலை, ரசிக்க இந்த பைபிளும் உங்களுக்கு தெரியும், அதனால அதெல்லாம் உங்களுக்கு படமாக ஆயிடுச்சு. உங்கள் ஸ்டைலு, உங்கள் பேச்சு, உங்கள் தோரணை, எல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி. ஜேம்ஸ் பாண்ட்னு ஒருத்தர் இருந்தார் வாத்தியார், அவர் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே இருப்பார். அவர் எப்படிங்க இப்படி தூக்கி சீர்ப்பார் ஜேம்ஸ் பாண்ட், அவருக்கு பேர் ஜேம்ஸ் பாண்ட் தான். காந்தமுத்தி பேர் கேட்டால் தெரியும் அவர் வாத்தியார் யார், எங்கள் தாய் மாமா தான் அவர், சரிங்களா. காமராஜ் ஸ்கூலில் ஜேம்ஸ் பாண்ட்னா தெரியும், காமராஜ் ஸ்கூலில் அவருக்கு ஜேம்ஸ் பாண்ட், அவர் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே இருப்பார். பேச்சு அந்த இங்கிலீஷ் பேசலாம் அப்படியே இருப்பார், அதே மாதிரி இருக்கும் அவர் ஸ்டைலுக்கு எல்லாமே. அப்படி தான் அவர் படத்தில் வச்சுட்டார், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வச்சுட்டார். அவர் பார்த்துக்கிறது அப்படியே இருப்பார், பேச்சு வச்சு எல்லாம் அப்படியே டிட்டவாக இருக்கும். ஏன் என்னாச்சு இப்போ, இது தேவனுடைய வார்த்தை இல்லாதவனால அந்த வார்த்தை ஒரு படத்தை உங்களுக்கு உண்டாக்கிட்டு இப்போ நீங்கள் யார் ஆகிட்டீங்க, விசுவாசி ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் யார் ஆகிட்டீங்க, விசுவாசியாகி இயேசுக்குள்ளே வந்தோடனே கிறிஸ்துக்குள்ளே வந்தோடனே இப்போ இதெல்லாம் இதை நீங்கள் படிக்கிறீங்க. தாத்தா பாட்டி சொன்னது, மக்குன்னு சொன்னது, வாத்தியார் சொன்னது, நீ உட்பட மாட்டது சொன்னது, சரிங்களா, இவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் படம். முதல்ல என்ன செய்யணும், அழிக்கிற வேலையில் ஆகணும். எப்படிங்க முதல்ல என்ன செய்யணும், அது எல்லாத்தையும் அழிக்கிற வேலையில் ஈடுபடணும். அதை அழிச்சாதான் ஸ்லேட்டு என்ன செய்யும், பேப்பரு பியூராக இருக்கும், இந்த படத்தை அழையா வரைய முடியும். நீங்கள் அந்த படத்தை அழிக்காதபடி அதுலேயே ஒரு படத்தை போட்டிங்கன்னா கிறுக்கு மாதிரி எப்படி இருக்கு, ஏன்பா கிறுக்குறேன் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி. அதன் பிறகு கத்துரி வார்த்தை எடுத்து அதெல்லாம் அழிச்சிட்டு கத்துரி வார்த்தை எடுத்து உள்ளே வைக்கிற வேலையை நீங்கள் இறங்க, அதெல்லாம் அழிச்சிடுங்க. உனக்கு வியாதி, 40 வயசில் வியாதி வந்துடும், உனக்கு சுகர் வந்துடும், எங்கள் தாத்தா இப்படி தந்தார், அவர் அப்படியே சாலேஸ்வரம் வந்துருச்சு, சாலேஸ்வரம் வந்துறீங்களா, மாலக்கரன் எப்படிங்க மாலக்கரனுக்கெல்லாம் சொல்லி சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன சாலேஸ்வரமா அப்படி கேட்பாங்க அந்த காலத்தில், சாலேஸ்வரமா அதானே சாலேஸ்வரம், என்ன ஒரு ஊர் பேராக இருக்குது அப்படின்னு பார்த்தா அது மாலைக்கண்ணு எப்படிங்க. ஆமாம், 50 வயசானா உங்களுக்கு கண் சாதம் தெரியாது, பகல் தெரியும், சின்ன தம்பி கவுண்ட் பண்ணி மாதிரி கிடச்சில நைட்லாம் கண் சாயந்தரம் ஆனால் கண் தெரியாது, பகலை மட்டும் என்ன செய்யும் கண் தெரியும் அப்படின்றானுங்க. அதனால் என்னாச்சு உங்களுக்கு, இந்த அவருக்கு அப்படி இருந்துச்சு, இவருக்கு இப்படி இருந்துச்சு, எங்கள் தாத்தாக்கெல்லாம் சொட்டையாக இருந்துச்சு, உங்களுக்கும் சொட்டையை ஆயிருமே, இன்னும் ஆகலையா, ஆயிரும் ஆயிரும் நம்மளுக்கு எப்பயாவது சொட்டையாகணும், அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, நம்ம சொட்டையாக இருக்க அவங்களுக்கு, முடி உளுந்துடும், சொட்டை ஆயிரும், சுகர் வந்துடும், பிபி வந்துடும், இதெல்லாம் சொல்லி சொல்லி உங்களுக்கு பிச்சர் ஆயிடுச்சு. இதில் வர நம்ம பைபிள் ஒரு மனுஷன் பலத்தின் மிகுதி நாள் பைபிளின் கிறிஸ்தவத்தில் பிறந்திருக்காங்க பாருங்க, அவனுக்கு இதை விட பிளண்டர் மிஸ்டேக், அவனை இப்போ திருத்திருக்கு தான் போகும். சங்கீதம் எடுத்துக்குவாங்க, சங்கீதம் சங்கீதம் பைபிள் தான் போட்டிருக்கு பாஸ்டர், பைபிள் படிக்கிறங்க, சங்கீதம் ஒன்றாவது சங்கீதம் ஒன்றாவது சங்கீதம் 10வது வசனம் 9-10, எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒருவர் கதையை போல எங்கள் வருஷத்தை கழித்து போட்டோம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், அதில் மேன்மையும் வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்தது, நாங்களும் பறந்து போகிறோம். இதை படிச்சு கேட்டு என்னாச்சு நமக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு, 80 வானோன்னா 70 80 நம்ம மனசுல உடனே உடனே சினிமா டைலாக்கு, காடு வீடு வந்துச்சா, இப்போ படம், இப்போ ஆட்டு படிக்க உள்ள வந்துச்சிங்கள, காடு வாங்குது வீடு, இந்த இந்த வார்த்தையும் அதையும் அப்படியே கனெக்ட் பண்ணுறாங்க. அது கனெக்ட் பண்ணால் 80 ஆனதுக்கப்புறம் அப்புறம் தாப்பா எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிடு, நீ எப்போ சாவும் நமக்கு தெரியாது, சீக்கிரமாக முடிச்சு கட்டிடு அப்படின்னு இந்த வயசாக வயசாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிக்சரை போயிடுச்சு. ஆனால்
இது யாருடைய யாருடைய ஸ்டேட்மெண்ட்டு? சங்கீதம் 90 மேலே வாசிங்க, 90 சங்கீதத்துக்கு மேலே என்ன இருக்குது பிராக்கெட்டில் வாசிங்க. ஆ, மோசையுடைய தேவனுடைய மனிதனாகிய கானானுக்குள்ளே போகாத ஆள் ஜபம். கானானுக்குள்ளே மோசை என்ன செய்ய முடியல, போகவே முடியல. அதனால் இது 70-80 மோசையுடைய ஜபம் கர்த்தருடைய இஷ்டம் கிடையாது, கர்த்தருடைய இஷ்டம் கிடையாது. நம்ம அடுத்தது அப்படின்னா கர்த்தரை சொன்னார், ஆதியாமில் போட்டிருக்கலைங்க பாஸ்டர், ஆதியாம் 6:3 போட்டிருக்கலாம். அப்படின்னா இதுதான் கர்த்தர் சொன்னதான் சொல்லி இதை வச்சுக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். 120 நம்ம இருந்தாங்க அப்படின்னா 120 கஷ்டம் போயிட்டார். இருக்க போகிற நாட்கள் நீ வேலையில் 52 வயசு முடிய இருப்ப, அப்படின்னா 50 வயசுக்கு போயிடுவானா? ரிட்டைர்மெண்ட் என்ன ஏஜ்? ரிட்டைர்மெண்ட்டுக்கு என்ன ஏஜ்? 58. அப்போது ரிட்டைர்மெண்ட் ஏஜ் 58, 58 அதுக்கப்புறம் 59 பேர் சேர்ந்துருமா? இல்லை, அதே போல் தான் இருக்க போகிற நாட்கள் 120. என்னன்னா நோவாக்கு அப்புறம் இவன் 120 பிரசங்கம் பண்ணுறான், 120 அப்புறம் ஜலம் வரும், ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடுவான். அப்போது இருக்க போகிற நாட்கள் இருக்கிறது 120, ஆனால் அவன் வாழ்கிறது எப்போ வாழ்வான்? அவன் வாழுதுங்கிறது வேதம் போட்டிருக்கு. சங்கீதம் 91 சங்கீதம், சங்கீதம் 91 சங்கீதத்தில் போட்டிருக்கு கடைசி வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. நீடித்த சொல்லுங்க, அவன் எப்படி வாழ்வானா? நீடித்த நாட்கள் சொல்லுங்க. ஆமே, ஹல்லேலூயா. நீங்கள் அந்த நாட்களை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் தான், 56 இருக்குது ஜியோ ஏர்டெல் பேக்கேஜ், 98 இருக்குது. நீங்கள் என்ன நாளில் நீங்கள் குழுக்கிட்டிருக்கிறீங்களோ அந்த நாளுக்கு அந்த பேக்கேஜ் வரும். புரியுதுங்களா? நீங்கள் எந்த நாள் தரீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. உங்கள் பேக்கேஜ் என்ன பேக்கேஜ்? ஹல்லேலூயா. நீடித்த நாட்கள் எப்படி ஆவீங்க? திருப்தியாக எப்படிங்க? திருப்தியாக வாழ்வீங்க. காசு கஞ்சம், காசு பத்தலை, பணம் பத்தலை, வீடு இல்லை, நகை இல்லை, நட்டு இல்லை, ஒன்றும் கிடையாது. எல்லாம் திருப்தியாக்கி சொல்லுங்க. நீடித்த நாட்களா திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என் ஏங்க வயசானக்கு அப்புறம் இல்லை, ரசிக்கப்பட்டவன் எப்படி வாழ்றான் பாருங்கிறத உங்க சொந்த பந்த மாமத்தன் பங்காளிக்கு எடுத்து காட்டுவேன். ஒரு பெரிய மேன்மை, அது சாட்சி கிடையாது. எனக்கு 10 இருந்துச்சு, நான் கத்தரை ஏற்றுக்கொண்டேன், இப்ப எனக்கு 12 இருக்குது, அது சாட்சி இல்லை. ஏதாச்சும் அற்புதமா அது ஆட்டோமேட்டிக்கா குட்டி போடும், 10 ஆட்டோமேட்டிக்கா 12 குட்டி போடும், சரிங்களா? அது முக்கியம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஜீரோவில் இருந்தேன். கர்த்தருடைய மா தயவுனால் என்னை ஆயுசு நாட்கள் திருப்தி ஆக்கி அவர் என்னை மகா பெரியவன் ஆக்கினால தேசத்தில் நான் மகா பெரியவன் ஆயிட்டேன். தேவனுடைய மா தயவு அவருடைய காரணி என்னை பெரியவன் ஆக்கினது. நான் இப்போ கோடீஸ்வரனுக்கு மேலே கோடீஸ்வரனாய், எல்லாருக்கும் நான் அழுந்தர மகனாய், கொட்டுக்கிற மகனாய், கர்த்தனை யோசேப்பை காட்டிலும் பெருசாக வச்சுட்டாரு. சொல்கிறதாங்க சாட்சி. ஹல்லேலூயா. ஜீரோலேருந்து வரதான் சாட்சி. நான் சொல்கிறேன், நீங்கள் ஜீரோவில் இருக்கீங்களா கவலைப்படாதீங்க, எத்தனை மணி ஜீரோ போட்டுங்க, அதுக்கு முன்னாடி ஒன்று போடுறது கத்ரா இயேசு கிறிஸ்து. ஐ அம் தி லார்ட், நானே வழியும். ஐ ஐ ஐன்னு அவர் தான் ஐ. 0000 போட்டுக்கிட்டே போ. வாழ்க்கை ஜீரோ, குடும்பத்தில் ஜீரோ, படிப்பில் ஜீரோ, பணத்தில் ஜீரோ, எல்லாம் ஜீரோ, எல்லாம் ஜீரோ, எல்லா ஜீரோவும் ஒரு நாள் ஒன்று போட்டு அத்தனை வேல்யூ ஆக போகுது. ஹல்லேலூயா. நீடித்த நாட்கள் திருப்தியாகி சொல்லுங்க. இந்த பிக்சர் வந்துடணும். நீங்க ஜீரோ போன பிக்சர் எடுத்துட்டு இந்த பிக்சர் நீடித்த நாட்களாக கர்த்தரை திருப்தியாக்க போகிறார். நான் திருப்தியா இருப்பேன், நான்
திருப்தி ஆப்பேன். நான் திருப்தி திருப்தி தேவன் எப்பொழுதும் நம்மை திருப்தி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். உங்களுடைய பாவத்தை பார்க்க மாட்டார். நீங்கள் பாவம் செஞ்சாலும் பார்க்க மாட்டார். திரும்ப சொல்ல, நீங்கள் பாவம் செஞ்சாலும் பார்க்க மாட்டார். ஆமாம், நீங்கள் கெட்டவாதம் பேசினாலும் பாவம் செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அவர் நல்லவராகவே இருப்பார். அவர் ஸ்தானத்தை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து இப்படி இருந்தேன்னா அவர் அப்படி ஆயிடுவார். இன்னும் பழைய பாட்டில் பாட்டில் அவர் எப்பொழுதும் நல்ல தேவன் சொல்லுங்க. நான் நல்ல தேவன் சொல்லுங்க. நல்ல தேவன், நல்ல தேவன், நல்ல தேவன், நல்லவர், நல்லவர். சிலுவையில் எனக்காக ஒரு சொற்று ரத்தத்தை கூட அவர் வைக்காதபடி எனக்கு அசிந்தனை இயேசு என்னோடு இருக்கிறார். நான் ஏன் சோர்ந்து போகணும்? நான் ஏன் அதில் இதில் நான் ஏன் கஷ்டப்படணும்? என்னுடைய நான் என்னுடைய வருமானத்தை பார்த்து நொந்து போனோம். இப்போ இந்த வருமானம் இது, ஆனால் இது நிரந்தரம் இல்லை. வார்த்தைக்குள்ளே அறிக்கை பண்ண சொல்லி சொல்லி தான் கட்ட முடியும். சொல்லுங்கள், போகிற இடம் எதுவோ சொல்லுங்கள், போகிற இடம் எதுவோ அந்த இடத்த நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. எங்கே போகிறீங்கங்கிறத நீங்கள் நல்லா சொல்லணும். இப்படியே இருந்தால் சுடுகாடு தான் போன ஆட்டுக்கு சொல்லாதீங்க, சரிங்களா? அதை மாத்துங்க. நான் சொல்லி சொல்லி நான் பெரியவனாகவே தேவனுடைய கிருபை என்னை பெரியவனாக்கும், அவரு காரணியை பெரியவனாக்கும், என்னை பெரியவனாக்கும், பெரியவனாக்கும், பெரியவனாக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. எப்படி ஆவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? மார்க்கு 4வது அதிகாரம். ஒரு சில கஷ்டமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு நான் முடிக்க போகிறேன். சொல்லும் போது என்ன ஆகுது? 4வது அதிகாரம் 25, 26, 27. உள்ளவனுக்கு உள்ளவன் எவனோ எவ்வளோ ஒரு அநியாயம் நம்மளால சொல்கிறது. என்ன ஒரு காரியம்? உள்ளவனுக்கு அதான் கொடிசுரம் கொடிசாயிட்டே தான் இருக்கிற நாட்டிருக்கு. இல்லாதவன் இல்லாமே போயிட்ட நாட்டிருக்கு. இதை வச்சு சொல்கிறாங்க தப்பு. உள்ளவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். உள்ளவனோ இது ஒரு லா. உங்களுக்கு வார்த்தை இருக்குதா? வசனம் இருக்குதா? விதை இருக்குதா? அந்த விதை அது அதிகமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். உள்ளவனுக்கு கர்த்தருடைய வசனம் உள்ளவனுக்கு, வார்த்தை உள்ளுக்குள்ள இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். வசனம் உள்ள இல்லாதவனுக்கு, சர்ச்சைக்கு வந்தேன் உள்ளதும் போச்சு, உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். புரியுது நான் சொல்றது? வசனம் உள்ள இல்லை, சொல்ற வசனம் படி கீழ்படுறது இல்லை, அதுபடி செய்யறது இல்லை. வசனம் உள்ள இல்லாதவனுக்கு உள்ளதும் நான் எடுத்துக்கொள்றேன் போல, அது ஆட்டோமேட்டிக்காக டீல் ஆயிரும். டீல ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். ஆமாம், அது இது வரலா. இப்போ சொல்றாரு, பின்னும் அவர் அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, ஒரு மனுஷன் நிலத்தில். இப்போ நீங்க சொல்றது எதுங்க? விதை சொல்லுங்க. எப்படி நீங்க சொல்றீங்க விதை? எப்படிங்க சொல்லி சொல்லி தான் விதைக்கிறீங்க? சரிங்க, சொல்லி சொல்லி தான் விதை, சொல்லி சொல்லி கட்டுறீங்க. சொல்றது விதை, விதை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க, பகலில் விழித்திருக்க. சொல்லுங்க, நீங்க விவசாயம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? நீங்க சத்தமா சொல்லுங்க. ராத்திரி தூங்கணும். சொல்லுங்க, நைட்டு தூங்குங்க. கை குடிச்சு நைட்டு தூங்குங்க. நைட்டு தூங்குங்க. நைட்டு தூங்குங்க. நம்மால் நைட்டு தூங்குறது இல்லை, அப்போதான் செல் பார்க்கறது. தூங்காமல் செல் பார்க்கறது, தூங்காமல் இவங்க மெசேஜ் கேட்குறாங்களாம், தூங்காமங்க எல்லாம் பண்ணுறாங்களாம். தூங்காமல் நீங்கள் என்ன கேட்குறீங்க தெரியாது, சரிங்களா? நைட்டு தூங்கு சொல்லுங்க. நைட்டு தூங்கணும். 10 மணி ஆனால் எல்லாம் லைட் ஆஃப் பண்ணி செல்லை ஃப்ளைட் மோடில் போட்டு, டவர் இல்லாதபடி போட்டு தூங்க ஆரம்பிங்க. நைட் வரும்போது தான் வம்புழுக்கிறது, 10 மணிக்கு தான். அதாவது அப்படின்னு இவர் இருப்பார், அப்புறம் 7:30 தூக்கம் கெட்டு போச்சு. நைட்டு தூங்க சொல்லுங்க, நைட்டு தூங்க சொல்லுங்க. நம்மளுக்கு வம்புழுக்கிறதுலாம் நைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? இங்கே பண்ணுற சேஷ்டம் முழுக்க ராத்திரியாக இருக்கும்.
அவங்கள இஷ்டம் இருட்டு யாரும் தெரியாது, கத்தருக்கு தெரியுது எல்லாமே. கத்தருக்கு அவர் பார்வைக்கு மறைவாக ஒன்றும் செய்ய முடியாது. நீ நினைக்கிறது நான் சொல்ல முடியும், ஆமென். நீ திங்க் பண்ணுறது சொல்ல முடியும், திங்க் பண்ணுறது சொல்ல முடியும். தேவனுக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சம், வெட்ட வெளிச்சம், ஆமென். போட்டிருக்கு இரவு தூங்கி பகலில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வேச்சிட்டா போய் நிம்மதியாக தூங்குப்பா, நிம்மதியாக. காலிலிருந்து வேச்சிங்களா, என்ன வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய், கோடா கோடியாய் பெருகுவாய், இப்போதைக்கு பார்க்கலாம் ஆயிரம் மீட்டுக்கு பெருகுவேன், வெங்கல கதை உடைத்து இரும்பு தாப்பாலை முறித்து அந்த காலத்துக்கு பொக்கிஷங்களையும் ஒழிப்பதற்கு பொருளானும் குடிப்பு சொல்லுங்கள். அதுக்காக நன்றி ஆண்டவரே, அதுக்காக சோத்திரம். வாழாக்காமல் தலையாக்காய் நன்றி, வாழாக்காமல் தலையாக்காய் நன்றி, கீழாக மேலாக்காய் நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேசிட்டீங்க. வேசிட்டே என்ன செய்ய, போய் தூங்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், எல்லா விதைச்சு சொல்ல எல்லா விதையும் ஏசு நாமத்தில் போய் என்ன செய்யணும், அரிப்பதாக. மண்ணு வேலையை கட்டுறக்கிற ஏசு நாமத்தில், எம்மண்ணு நல்ல மண்ணா, நல்ல மண்ணா என்ன செய்யும், நல்ல கிரி செய்யட்டும், அரிக்கட்டும், வார்த்தைக்குள்ள கிரி செய்யட்டும், அரிக்கட்டும், அவங்ககிட்ட எல்லா பக்கமும் எனக்கு அது கிரியே விளைச்சல் உண்டாகட்டும் சொல்லிட்டு போய் என்ன செய்யணும், படுத்து தூங்கணும். எப்படிங்க தூங்கணும், இல்லாட்டினா உட்காந்துட்டு விட்டத்தை பார்த்து உட்காந்துடக்கூடாது. காலையில் முழுக்க ஜெபிச்சோம், எங்கத்த அப்பனா என்னதுங்க, என்னாச்சு தெரியுங்களா, என்னதான் பண்ணுறீங்க, காலையில் முழுக்க விவசாயம் விதைச்சி ராத்திரியெல்லாம் தூளுக்கு அப்புறம் போய் ஒவ்வொரு விதையாக பிடுங்கி பிடுங்கி போட்டுறான் வெளியே. எங்கத்த உருப்பிட்ட மாதிரி தான், விலங்க மாதிரி தான், விளக்க மாற்ற கொண்ட இப்படியே ஒன்றா சொல்லி சொல்லி ஒன்று மேலில் ஆச்சா போச்சா ஏதோ ஒன்று கெட்ட வார்த்தை வரலாம் பேசி கீசி எல்லாத்தையும் போய் வந்ததும் சரியில்லை, வாச்சும் சரியில்லை, பெற்றதும் சரியில்லை, இப்படியே நைட்டு முழுக்க என்ன பேச்சு, கால் முழுக்க என்ன பேச்சு, விதக்கரங்கு இயேசு நாமத்தினால் பாலாகாமல் தலையாக்கு பைபிள் எடுத்து வைக்கிறது, கீழாகாமல் மேலாக கோடா கோடியை பெருகுவாய், அந்த லிஸ்ட்டு வர அந்த நம்ம கொடுத்த முடியல லிஸ்ட்டு அதை வச்சு வச்சுக்கிறது வச்சு பயங்கரமாக வார்த்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கு, எப்பவும் சோப்பில் வச்சுக்கோ, சோப்பில் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்குது. நைட் ஆனால் அது பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க இவங்களுடைய இது வேலை ஆரம்பிச்சிருது. ஆமாம், என்ன செய்யுது, எல்லாம் எழுத்துங்கிறாங்கண்ணே, எல்லாம் எல்லாம் எழுத்துதா, எல்லாத்தையும் திட்டுறது எனக்குன்னு வந்துருக்குதே ஒன்று எனக்கு திட்டிட்டு அப்புறம் கரப்புறம் தூங்கிட்டு காலஞ்சன் திரும்பி எடுத்து வாழாக்காம தலையாக வைக்கலாம, என்ன பொழப்பு நல்லாவா இருக்குது. சொல்ற தூங்க சொல்லுங்க, ஏன்னா இவங்க விளைச்சல் பார்க்கணுமா இவங்களுக்கு, அதான் கீழப்பட்டு மெயின் பாயிண்ட்டு. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க, இரவில் தூங்கி இப்போதான் மெயின் பாயிண்ட். எல்லாம் சேர்ந்து வாசிங்க, அவனுக்கு தெரியாத விதமா தெரிய ஆசைப்படாதப்பா, எப்படி முளைக்கணும் பிடிக்கி பிடிக்கி பார்க்காத. நான் பார்த்த மாதிரி, நான் எட்டாவது படிக்கும்போது ரோஜா பூ குச்சி கொடுத்தாங்க சிஎஸ் ஸ்கூலில், அது கொண்டு வந்து தொட்டிக்குள்ளே வச்சுட்டேன், மேலே எங்கள் வீட்டுக்கு மேலே வச்சுட்டேன், வச்சுட்டு தண்ணி ஊற்றுறது நான் தான் ரோஜா பூ சரி ஃபுல்லாக அப்படியே பூக்கும் அப்படின்னு. எனக்கு பாருங்கள் ரோஜா பூ பொட்ட பிள்ளைக்குள்ள வர ஆசைலாம் எனக்கு வந்துருக்கு. அது வச்சுட்டு நான் பாட்டுக்கு வச்சுட்டு நான் தண்ணி ஊற்றுறது, தண்ணி ஊற்றுறது, நீ நல்லா ஊற்றுறோண்டா அப்படின்னு ஸ்கூலில் போய் வர பேசிக்கிறது, நாங்கள்லாம் கிளாஸ் தானே, தண்ணி ஊற்றிருக்கோம் நல்லா ஊற்றிருக்கோம் பேச நல்லா ஓகே ரைட் வச்சாச்சு ஊற்றியாச்சு. அப்புறம் ஒரு வாரம் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் சொன்னால் மேலே சாணி வீடு அந்த குச்சிக்கு மேலே அப்படின்னா, இப்போ பேருக்கு குடிச்சு குடிச்சு சாணியே வைக்கிறது, வச்சியும் ஊற்றிட்டு இருந்தேன், ஒன்றும் வர மாட்டேங்குது, ஒரு சின்ன இது வர மாட்டேங்குது, பிடுங்குடா பிடிங்க பிடிங்க பாரு வேறு வருதா வேறு வரலையான்னு, வேறு வரலாம் திரும்பி உள்ள வை, திரும்பி தண்ணி ஊற்று, ஸ்கூலுக்கு போய்ட்டு வா, அடுத்த வாரங்கள் திரும்பி பிடிங்கி பாரு வேறே வரல, திரும்பி உள்ள வை, திரும்பி தண்ணி ஊற்று, திரும்பி சாணி மேலே வை, சாணி கருகுது குச்சி கருகுது எதுவும் வர மாட்டேங்குது. இப்படிதான் தெரிய ஆசைப்படக்கூடாது சொல்லுங்க, எப்படி வளரணும் நீங்க தெரியாத சொல்லுங்க, தெரியாத விதமாய் சொல்லுங்க, தெரியாத விதமாய் விதை வேஸ்டிங்கன்னா தெரியாத விதமாய் செழிப்பாவீங்க. அல்லேலூயா, டைம் ஆச்சுலாம் அடுத்த வாரம் தொடருவோம். விதை வேஸ்டிங்கன்னா எப்படி இருப்பீங்க சொல்லுங்க, தெரியாத விதமாய் சுகமா இருப்பேன், சுகமாக இருப்பேன், ஈர்ப்பி பார்க்காதீங்க சுகமாயிட்டீங்க சொல்லுங்க, சுகமாயிருப்பேன் எப்படிங்க, சுகமாயிருப்பேன், சுகமாயிருப்பேன் ஏசு அழுமுகளால்
சுகமானேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஒண்ணுமே வர மாட்டேங்குது, பார்க்காதீங்க. தெரியாத விதமா எப்படிங்க? தெரியாத சொல்லுங்க. சுகமாயிட்டேன், சுகமாயிட்டு சொல்லிக்கிட்டு ஏசு தரமா சுகமானு, ஏசு தரமா சுகமானு, ஏசு தரமா சுகமானு, பலமாயிட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு என்ன சொல்லக்கூடாது, செக் பண்ணி பார்க்காதீங்க. செக் பண்ணி ஆமாம், ஹல்லேலூயா. புரிதுங்களா? தெரியாத விதமாய் சொல்லிக்க போகிறீங்க. உங்களுக்கு தெரியாத விதமாய் சகாயம் மேலேருந்து கொட்ட போகுது. ஹல்லேலூயா. இவங்களா யா யார தெரியாத முகமெல்லாம் வந்து உங்களுக்கு பணம் தரப்போகுது, சரிங்களா? உங்களுக்கு தெரியாத முதல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. தெரியாத மக்கள்லாம் உங்களுக்கு வந்து நிற்க போகிறாங்க, உங்களுக்கு பக்கப்பலாம் இருக்க போகிறாங்க. நீ நான் இருக்க எல்லாம் எப்படிங்க சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சத்தம் இன்னும் ஹல்லேலூயா. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அவன் வந்து தெரியாத ஆளாம் வந்து உங்களுக்கு இந்த 50 லட்சம் 1 கோடி சும்மா அப்படி உங்களுக்கே தெரியாத ஆள் நீங்களா மந்தரில் மனசில் பட்டுச்சு தெரியாத சொல்லுங்க, எல்லாம் கத்த செய்ய போறார். அதுதான் விதையினுடைய தன்மை. விதையுடைய வேச்சிட்டிங்கன்னா அது இரவுல, ஏன் கத்தர் இரவுல தூங்கி பகல் வெளிக்க சொல்றாரு அப்படின்னா, அந்த அது கீழே அதோடைய ஸ்டெப்பு வருது ஒவ்வொன்றா எப்படி வரும்னு சொல்லி அடுத்த வாரம் சொல்கிறேன். தெரியாத விதமாயில் அடுத்த ஸ்டெப்பு 29வது ஸ்டெப்பு 28வது ஸ்டெப்பு இப்படி ஒவ்வொன்றா ஸ்டெப்பு வருது, சரிங்களா? அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன் தெரியுமா அவங்க தூங்க சொல்கிறாரு? வேதம் சொல்லுது, சங்கீதம் 121, இசைவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, நானும் தூங்காமல் இருக்கேன், நீயும் தூங்காமல் இருந்தா என்ன லாபம் இருக்குது? அதனால் நான் உனக்காக தூங்காமல் உட்காந்து உனக்கு என்ன செய்கிறேன், விசிறிட்டுருக்கிறேன், பணமரத்தை விசிறி வச்சு நல்லா ஹாயாக தூங்கு. நல்லா அன்புள்ள ஆண்டவர், இவ்வளோ அப்பா நம்முடைய அன்புள்ள ஆண்டவர், நீங்கள் நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து ஜீவனம் பண்ணும்படி அவர் வாஞ்சிக்கிறா. உங்களை காக்கிற கர்த்தர் தூங்குறதே இல்லைங்க, உங்களை முன்னேற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார். நீங்கள் ஒரு நல்ல வரைக்கும் அவர் உங்களை விட்டுறதில்லை, ஒரு தூங்கா உங்களுக்காக கிரி செய்கிற ஆண்டவர் நல்ல தேவைப்பன். கடலை மிக சோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.